வணக்கம் டெக் தமிழா. நான் இன்னைக்கு இந்த நூபியா Z11 மினியஸோட டாப் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த நூபியா Z11 மினியஸில் வந்து சில சிறப்பான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் வந்து இந்த நூபியா Z11 மினியஸில் வந்து இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஃபீச்சர்ஸ் வந்து ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம கீழே இருந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ண போதும் ஸ்க்ரீன் வந்து ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஆப் ரன் பண்ணலாம், இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து இன்னொரு ஆப் ரன் பண்ணலாம். ஸோ சைமல்டேனியஸில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட நீங்கள் வேறு ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணலாம். ஸோ வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த நூபியா Z11 மினியஸில் ஈஸியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த Z11 மினியஸில் வந்து எட்ஜ் ஃபீச்சர்ஸ்னு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்க்ரீன் எட்ஜில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் எட்ஜில் நான் இப்போது ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி வந்து வேறு ஹோம் பேஜுக்கு நான் மாறணும்னா அப்படி எல்லா ஹோம் பேஜையும் ஆக்சஸ் பண்ணலாம். எந்த ஹோம் பேஜ் போகணுமோ அங்கே நான் கை எடுத்துட்டேன்னா அந்த ஹோம் பேஜுக்கு போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேறு ஆப்புக்கு நான் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் சை எட்ஜில் வந்து நான் எப்படி மேலேருந்து கீழே நம்ம பேஜ் திருப்பது மாதிரி ஒவ்வொரு ஆப்பை நான் விசிட் பண்ணலாம். மேலேருந்து பண்ணலாம், கீழேருந்து கூட பண்ணலாம். ஸோ வந்து ஒவ்வொரு ஆப்புக்கும் நான் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம நிறைய ஆப் ரன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் அதை எல்லாம் க்ளோஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்ஜில் நான் 2-3 times இப்படி பண்ணால் போதும், பின்னாடி ரன்னிங் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் நான் இன்க்ரீஸில் டிக்ரீஸ் பண்ணுன்னா ஒன்று வந்து நான் அந்த குவிக் நோட்டிஃபிகேஷன் ஷேரில் போய் அங்கே வந்து ஆப்ஷன் ஸ்லைடர் ஆப்ஷன் இருக்குது, நான் அங்கே போய் நான் இன்க்ரீஸில் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் பிரைட்னஸை. இல்லாட்டி ஸ்க்ரீன் எட்ஜில் நான் ரெண்டு விரலையும் வச்சு நான் இப்படி மேலேயும் கீழேயும் நம்ம ஸ்லைடர் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பிரைட்னஸ் லெவலை இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கஸ்டம் பட்டன் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து ஃபோனில் வந்து பேக் பட்டன் வந்து ரைட்லேயும் மெனு பட்டன் லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. இல்லை எனக்கு அதை பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கஸ்டம் பட்டன் கீன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக் பட்டன் வந்து லெஃப்ட் சைட்லேயும் மெனு பட்டன் வந்து ரைட் சைடும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வசதி தக்கலாம் இதை மாற்றிக்கலாம். டச் ஜெஸ்டர்ஸ் இருக்குது, அதாவது பாம் ஸ்க்ரீன் லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏனோ எனக்கு அது நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் அது ஒர்க் ஆகலை. சப்போஸ் அதாவது ஸ்க்ரீன் இங்கே பிரைட், இப்போ நம்ம ஸ்க்ரீன் வந்து ஓப்பனாக இருக்குது, அதை லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இப்படி மேலே வேவ் பண்ணால் போதும் இது வந்து லாக் ஆகணும். ஆனால் எனக்கு அது ஆக மாட்டுக்கு, இந்த ஃபோனில் ஒர்க் ஆகலை. ட்ரை ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒன்று இருக்குது, அதை நான் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஸ்க்ரீனை நான் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குன்னா மூணு விரலில் மேலே அப்படி ஸ்வைப் பண்ணால் போதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். ஸோ அது ஒரு ஃபீச்சர். ட்ரை ஃபிங்கர் ஸ்விட்ச் ஆப்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ஈஸியாக தோணலை. அதாவது மூணு விரலை இப்படி வச்சுக்கிட்டு நான் வேறு பேஜ் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஆப்ஸுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் வர கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இல்லைன்னு தோணுது எனக்கு, பட் மேபி சில பேருக்கு அது யூஸ் ஆகலாம். ஸ்மார்ட் சென்சிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோஷன் ஜெஸ்டர்ஸ், அதாவது ஒரு உங்களுக்கு யாரையா டயல் பண்ணுனா அந்த காண்டாக்ட் போய்ட்டு டயல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் அவங்க டைரெக்டாக அவங்க ஃபோனை வந்து காதுகிட்ட கொண்டு போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டயல் ஆகும். அதே மாதிரி இன்கமிங் கால் வந்துச்சுன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் காதுகிட்ட கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃப்ளிப் டு மியூட், ஷேக் டு கிளியர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப் அந்த ஃபீச்சர்ஸையும் நீங்கள் இங்கே எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும், வேண்டியதான் பண்ணிக்கலாம். டூவல் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து டூவல் ஆப்ஸ், அதாவது ஆப்ஸில் ஆப்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதை வந்து டூப்ளிகேட்டாக பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, கூட ஒரு வாட்ஸ்அப்பை நான் கொண்டு வந்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு சிம்முக்கும் ஒரு வாட்ஸ்அப் நீங்கள் அசோசியேட் பண்ணி பேரலலாக யூஸ் பண்ணலாம். அதேமாரி ரெண்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணலாம். இங்கே ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, டுவல் இன்ஸ்டன்ஸில் போய் நான் இன்னொரு ஃபேஸ்புக்கை நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப் இருக்கும், இங்கே ஒரு ஃபேஸ்புக் ஆப் இருக்குது, இன்னொரு ஃபேஸ்புக்கோட க்ளோன் ஆப் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் புதுசாக இன்னொரு லாகின். அதே மாதிரி எல்லா ஆப்பும் இதில் சப்போர்ட் இல்லை. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, சில கேம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து டூப்ளிகேட் ஆகலை, சில ஆப்ஸ் மட்டும் இதில் சப்போர்ட் ஆகுது. சூப்பர் ஸ்க்ரீன்ஷாட், ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து லாங் ஸ்க்ரீன்ஷாட், ஃப்ரீ ஸ்னாப்ஷாட், அதில் வந்து ரெக்டாங்குலர் சர்க்குலர் ஷேப்பில், ஹார்ட் ஷேப்பில், அல்லது நீங்கள் வேண்டிய இதில் ட்ரா பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஆட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஏரியாவில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபோனை வச்சு அஃப்கோர்ஸ் நீங்கள் லாக் அன்லாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேமரா ஆப்பில் இருக்கீங்க, ஒரு குயிக்காக உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை நீங்கள் டச் பண்ணால் போதும்,
ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இது வந்து எஸ்பெஷலி நீங்கள் செல்ஃபீஸ் எடுக்கிறீங்கன்னா இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் எனேபிள் பண்ண வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரீஜனை டச் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குன்னா இதை நம்ம ஸ்லைட்டாக டச் பண்ண போதும், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். முக்கியமாக நம்ம நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரால் உங்களை ஆப் லாக் பண்ண முடியுமான்னு. ஸோ இந்த நூபியா Z11 மினியஸில் வந்து ஆப் லாக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் ஆப் லாக்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் உள்ள எல்லா ஆப்பும் அதில் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஸ் செக்யூர் பண்ணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கேலரியை வந்து நான் செக்யூர் பண்ணியிருக்கேன், ஆப் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் ஆக்சஸ் பண்ண பார்க்கும்போது என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் இல்லாட்டி பேட்டர்ன் அல்ல பின் லாக் ஏதாவது கொடுத்துருக்கணும், அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு நான் இதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஸை லாக் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபிங்கர் பிரிண்டை மூலமாக. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த நூபியா Z11 மினியஸோட டாப் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஃபோனை பற்றி உங்களோட அபிப்பிராயத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.